சமீபத்தில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஊட்டி போயிருந்தோம். ஸோ ஊட்டி போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள வர்க்கிங் சாக்லேட் வாங்காமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடை தேடிட்டு இருந்தோம். ஸோ கடை தேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி தென்பட்டது மாஷா அல்லா பேக்கரி. ஸோ உள்ளே போனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரேயில் நிறைய ஒயிட் கலரை ரவுண்ட் ரவுண்டாக வச்சிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்லேயும் வச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே இதில் லெஃப்ட்டில் ஷோர் கேஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாக்லேட் எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ போனதுமே நாங்கள் எதுவுமே யோசிக்கல. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரைஸ் என்னென்னு கேட்டோம். ஸோ ப்ரைஸ் கேட்டுமே தம்பி உங்களுக்கு சாக்லேட் ஒரு டப்பா எடுத்தீங்கன்னா 100 ரூபான்னு சொன்னார். அரை கிலோ எடுத்தீங்கன்னா 70 ரூபான்னு சொன்னார். பரவாயில்ல, மற்ற கடைக்கு கம்பேர் பண்ணல இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்புறம் ஆனால் 4 பேர் வந்திருக்கோம், 4 பேத்துக்கு 4 பேக்கெட் வரைக்கும் நல்ல டப்பா சாக்லேட் அப்படின்னு சொன்னோம். இந்த தம்பி டக்கு டக்குன்னு எடுத்தார் அப்படின்னு சொல்லி டக் டக்குன்னு எடுத்து நமக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ பேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன நான் வீடியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டேன். தாராளமாக தம்பி கண்டிப்பாக எடுத்துக்க தம்பி அப்படின்னாரு. நான் ஏதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்டில் ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல்லேயும் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நீ கம்மி ஹோல்சேலில் வாங்கிக்கிறே அப்படின்னாரு, என்ன ப்ரைஸ் கம்மி பண்ணி தர அப்படின்னாரு. இல்லை எனக்கு வீட்டுக்கு தான் வேணும், எனக்கு ரீட்டெயிலே போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ஹார்டின் ஷேப்பில் வந்து ஒயிட் கலரில் கட் பண்ணி வச்சிருந்தாங்க. இது எனக்கு என்னென்னு தெரியல, உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நானும் கேட்க விசாரிக்க மறந்துட்டேன்.